திருச்சி மாவட்டம் தொட்டியம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து தொட்டியம் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு சிலிண்டர் மற்றும் இரண்டு சக்கர வாகனத்திற்கு பாடை கட்டி போராட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தொட்டியம் ஒன்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் பி சதீஷ்குமார் தலைமை வகித்தார். பி குழந்தைவேல், கே தங்கவேல், ஆர் ஞானவேல், பி மணி, ஜி பத்மநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிலிண்டர் மற்றும் இரண்டு சக்கர வாகனத்திற்கு பாடை கட்டி திருச்சி நாமக்கல் சாலையில் தோளில் சுமந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று தொட்டியம் தாலுகா அரசு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாய சங்க தொழிலாளர் மாவட்ட செயலாளர் பி கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பெட்ரோல், டீசல், சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து குறைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு கண்டித்து கோடங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் செயற்குழு உறுப்பினர் ஜான் கன்னடி, தனசேகர், பெரியசாமி, அங்கப்பன், தங்கராசு, பிச்சரத்னம், செல்வம், மாணிக்கம், ராமச்சந்திரன் ஆகியோர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஒன்றிய துணை செயலாளர் அரங்கூர் மூர்த்தி அனைவரை வரவேற்று பேசினார். முடிவில் தாலுகா குழு உறுப்பினர் மா நடராஜன் நன்றி கூறினார்.